Hi, hello, welcome or welcome back to my channel. This is Shupraja Sampath. In the video, we will see what we are going to do. One of the tips is super home remedy. We will use it in regular life, la, daily basis. One of the tips is what we are going to do. We use it in the party. We will tell you the solution. Now, we will tell you the solution. That's why I will tell you the tips. So, let's go to the video. ஃபர்ஸ்ட் கீ. ஸோ இந்த மாதிரி நான் எப்போவுமே கொஞ்சம் ஒரு செப்பரேட் பாட்டிலில் தனியாக வச்சுப்பேன் கீயை. இதை நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனியாக ஸ்பூனில் எடுத்துகிட்டு ஐ அப்ளை ஆல் ஓவர் மை ஃபேஸ். ஸோ இது வந்து கிட்ஸ்க்குமே இப்படி பண்ணலாம். எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன குட்டி குழந்தைங்க, இல்லை 4 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க, எந்த ஏஜ்னாலுமே இது வந்து இந்த கீ அப்ளை பண்ணுறதுனால வந்து நமக்கு இது அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப பிரைட்னிங்காக இருக்கும், நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின்னை விட இந்த ஸ்கின்னை நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த கீயை அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு கிடைக்கிற அந்த க்ளோனஸ் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும், விச் மீன்ஸ் நான் வந்துட்டு ஒன்று மார்னிங் இல்லைனா ஈவினிங் வந்ததும் கிளென்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிடுவேன். நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் உங்களோட ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகி எவ்வளோ நேரம் இப்படி இருக்கோ அதை பொறுத்து இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப நல்லாவும் உங்களுக்கு வெளியே வரும். இது வந்து நான் செப்பரேட்டாக கீக்கு இந்த ஃபேஸ்க்கு அப்படின்றதுக்காகவே இந்த கீயை வந்துட்டு நான் செப்பரேட்டாக வச்சுப்பேன். இல்லை ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் கீ முடிய போகுது அப்படின்ற அந்த டைமில் அந்த கடைசி கீயை நான் அந்த பாட்டிலோடு எடுத்து வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இது லிப்ஸுக்கும் போடலாம். ஸோ இது எடிபிள் தான் அப்படின்றதுனால நீங்கள் எங்கே வேணாலும் எந்த ஸ்கின்ல ஃபேஸில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸு ஃபேஸ் லிப்ஸு கண்ணில் பட்டால் கூட எதுவும் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ கிட்ஸுக்கு இது ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து ரியலி ரியலி நான் சொல்கிறேன், ட்ரஸ்ட் மீ. இது வந்து ஒரு கோல்ட் மைனிங் டிப்னு தான் நான் சொல்லலாம். வித் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணும்போது கீயில் இருக்கிற அந்த மில்க் கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட், அதில் இருக்கிற எல்லாம் நம்ம ஃபேஸ்க்கு போய் அப்சர்வ் ஆகி அது வந்து பயங்கரமான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து யாருக்காக இருந்தாலும், என்ன ஸ்கின் டோன் இருக்கிறவங்களா இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டேக் ஆஃப் ஃபுட்ஸ்லேயும் நிறைய அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கும் போது உங்கள் ஃபேஸில் அந்த ஒரு பொலிவு வந்து நல்லா இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க. ஸோ இதெல்லாம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டிப். ஸோ கீ வந்து எப்போவுமே இந்தியன்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்தியன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யூ ஆல்சோ ஜஸ்ட் ட்ரை அப்ளைங் கீ ஆன் யூர் ஃபேஸ் இன் அ ரெகுலர் பேசிஸ். இந்த நெய்யை வந்துட்டு நீங்கள் இப்போ தான் தடவணும் அப்போ தான் தடவணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு டக்கு டக்குன்னு தான் நீங்கள் செய்கிற ஒரு விஷயந்தான். ஜஸ்ட்டு நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படியே ஒரு கீ எடுத்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் திரும்ப குக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுற டைமில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள். இது வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டெய்லி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோனஸ் தரும். ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணுறது வந்து நம்ம ஜென்ரலாக வந்துட்டு ஹேர்க்கு எல்லா இடத்துல அப்ளை பண்ணால் நல்ல ஹேர் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து நம்ம பாட்டு கடத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். மற்ற ஆயில்ஸோ கெமிக்கல்ஸையோ யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் இருக்க செய்ய போகிறோம், நமக்கு ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னா அதை ட்ரை பண்ணுறதில்ல எந்த ஒரு தப்பும் இல்லை, எதுவும் ஆகவும் போகிறதில்ல. இது நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கீயும் சரி, இந்த காஸ்டர் ஆயிலும் சரி, எல்லாமே வந்துட்டு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். காஸ்டர் ஆயில் குழந்தைங்களுக்கு வச்சிங்கன்னா ஐப்ரோஸ் நல்லா வரும். சின்ன கேரளாலாம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நல்லா அந்த கேஸ்டர் ஆயில் வைப்பாங்க, அதனால அவங்களுக்கு நல்ல ஐப்ரோஸ் வரும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நான் வந்து என்னோட தீந்து போன ஒரு மஸ்காராவோட ப்ரஷ் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மஸ்காரா. ஸோ அதில் எந்த ஒரு பிளாக் இதுவும் இல்லை, ஐலைனரோ அந்த பிளாக் ஜெல்லோ எதுவுமே இல்லை. ஸோ நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதில் ஜஸ்ட்டு இந்த காஸ்டர் ஆயிலை நான் அப்ளை பண்ண போகிறேன்.
இங்கே இல்லை நான் எனக்கு வந்து இங்கே கம்மியாக ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக டெய்லி கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி. அப்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். இது ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம இதை ஈஸியாக பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கீழே அப்ளை பண்ணுறதுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன் கீழ் ஹேருக்கும். இதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ், அப்புறம் ஒரு ஸ்க்ரப், அப்புறம் ஒரு பேக். இது வந்து கம்ப்ளீட்டான அப்படியே உங்களுக்கு பேக் மாதிரியே இருக்காது, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுற மாதிரி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணே வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவுமே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் குயிக் மெத்தடில் நம்ம இதை பண்ணிடலாம். சரி, இந்த கல்லமாவை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த டர்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம கல்லமாவாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிற பேக் ஆகட்டும், சீரியஸ்லி சொல்கிறேன், இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் போடலாம். இது எந்த ஒரு ஹார்ம்னஸையும் நமக்கு ஸ்கின்க்கு தராது. இந்த கடலை மாவில் ஃபேஸ் வாஷ் பண்ணால் அவ்வளோ நல்லா ஸ்மூத்னிங்காக நல்லா சாஃப்டாக உங்கள் ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப நல்ல டெக்ஸ்சராக அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது நிறைய பேர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் இந்தியன் ஹோம் ரெமெடின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கணும், ரெஸ்டில் விடணும் அப்படிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாவு, இது ஒன்றுமே இல்லை, தோசை மாவு தான். ஸோ நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி வைப்போம் இல்லையா அது, ஸோ அவ்வளோதான். இது மாதிரி நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நீங்கள் ஜஸ்ட் இதை கொஞ்சமாக இப்படி எடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, தோசை மாவு ப்ளஸ் மஞ்சத்தூள் ப்ளஸ் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம ஸ்க்ரப் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்பப்போ வேணும் அப்படின்னா அப்பப்போல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாவில் வந்துட்டு நீங்கள் உடனே, அதாவது இது ஃபியூ ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி அப்படின்றதுனால நான் இதில் வந்து எல்லோ அந்த டர்மரிக் போட்டிருக்கேன், மஞ்சள் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நேரம் என்னால் வந்து விட முடியும், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாவை விட வேணாம். ஸோ இது ஸ்டார்ட் இச்சிங் ஆன் யூர் ஃபேஸ். ஸோ வந்து இதை நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டாம். ஸோ இது அவ்வளோ நேரம் உங்களால் வச்சுருக்க முடியும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் ஸ்கிப் த டர்மரிக், மஞ்சள் வந்து இதில் போட வேண்டாம். ரொம்ப நேரம் நம்ம மஞ்சள் போட, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டக்குன்னு வெளியே போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் ஃபேஸை எல்லோ ஆகிடும். ஸோ இது ஸ்கிப் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சன்டேன் ரிமூவல், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சன்டேன் ரிமூவல். இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் இந்த டாப் ஹெட்டில் வந்துட்டு ஒரு பிளாக் அந்த சன்டேன் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டினியூ பண்ணும்போது குறைஞ்சிடும். இது எனக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், நீங்களே உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது அதோடய ரிசல்ட் ரொம்ப பிடிச்சி போய் நீங்கள் தான் கண்டிப்பாக விட மாட்டீங்க. நான் சொன்ன எல்லா ஹோம் ரெமெடிஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், உடனேவே நம்ம வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்துட்டு இதெல்லாம் செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஈவன் இஃப் யூஆர் லேசி, டோன்ட் மைண்ட், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் டு டூ இட். மாவு மெத்தட் வந்துட்டு நம்ம கைக்கு நல்லா அப்ளை பண்ணி இந்த மேக்ஸிமம் நம்ம கைக்கு இந்த ஹெட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு சன்டேன் நிறைய ஆகும். ஸோ இந்த கைக்கு அப்ளை பண்ணுறது, நெக்குக்கு அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் உங்கள் ஃபேஸ்லேயோ பாடி ஃபுல்லாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு வந்து சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் தரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி சாண்டில், அதாவது சந்தன டேப்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சந்தன டேப்லெட்டில் வந்துட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் ரெகுலராக எப்போவுமே நிறைய பேர் எதுவும் தெரிஞ்ச ஒரு இது தான், பாட்டி அத்தை பெரியமா அவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஹோம் ரெமெடிஸ் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து 1 or 2 tips போட்டுட்டு இது கூட ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர், ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பவுடரில் இல்லாத நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லை. நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நலுங்கெல்லாம் வைக்கும்போது சந்தனம் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பொண்ணுங்க யார் எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வீட்டில் வர ரிலேஷன்ஸோ வந்துட்டு பொண்ணுங்களை பார்த்து அந்த ப்ரைடை பார்த்துட்டு சொல்கிற ஒரு விஷயம் கல்யாணக்கெல்லாம் வந்துடுச்சு. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதோட ஃபுல் கிரெடிட்ஸும் இந்த சந்தனத்துக்கு தான் போகும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்துட்டு நம்ம ஒரு 3 நாள் தொடர்ந்து நலுங்கு வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பொலிவாயிடும். அதை நீங்கள் கண்கூட எல்லா பெண்களும் திருமணமான எல்லா பெண்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபுல் கிரெடிட்டும் இந்த லவ்லியான இந்த சந்தனத்துக்கு தான். ஸோ டூ இட் எவ்ரிடே இன் யுவர் ருட்டீன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து ட்ரை ஸ்கின், என் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள் போதும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள், டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம். அதுவே இது வந்துட்டு உங்களுக்கு ட்ரை, எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள். தட் வில் திஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் யுவர் ஆயில் இன் யுவர் ஃபேஸ். இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஹோம் ரெமெடின்னு சொல்லுவேன் நான். இது கண்டிப்பாக நான் எல்லா நாளும் யூஸ் பண்ணுவேன். எவ்ரிடே நைட் வந்துட்டு நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவேன். வந்ததும் ஃபேஸஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஃபோர் ஸ்லீப், ஆஃப்டர் மை டின்னர், பிஃபோர் ஸ்லீப் நான் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். இது வந்துட்டு உங்களால் டெய்லி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 minutes கூட போட தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 minutes விட்டுட்டு அப்படியே அது ட்ரை ஆனதும் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட போதும். அண்ட் தட்ஸ் ஆல். நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற டைமில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அவங்க ஃபேஸில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இதை கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 ரெமெடியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. பை, சி யூ நெக்ஸ்ட் டைம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது மாதிரி நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.